ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பகவத்கீதையிலே 4 அத்தியாயங்கள் அனுபவித்துள்ளோம். இப்போ 5வது அத்தியாயத்தை பார்க்கணும். இந்த 5வது அத்தியாயத்திலே கர்மயோகம் செய்வது எவ்வளவு எளியது, அதனாலே பலன் மிக எளிதாக கிடைக்கும் என்று விஷயங்களை முக்கியமாக பெருமான் எடுத்துக்காட்டுகிறான். இது கர்ம சந்நியாச யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5வது அத்தியாயம் சந்நியாச என்கிற சப்தம் இங்கே ஞான யோகத்தை காட்டுவதாகவே இருக்கிறது. கர்மத்தை பற்றில்லாமல் செய்வது, ஞான யோக மூலமாக செய்வது என்று அந்த விஷயத்தையே முக்கியமாக கொண்டு சந்நியாசம் என்பது ஞான யோகம் என்று பார்க்கப்படுகிறது. அதே போல சாங்கியம் என்ற சப்தமும் இங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது. சாங்கியம் என்பதும் ஞான யோகத்தையே குறிப்பதாக நாம் பார்க்க வேண்டும். யோகம் என்று வரும், யோகம் என்பது கர்மயோகத்தை குறிப்பதாக கொள்ள வேண்டும். இதுக்கெல்லாம் விளக்கம் மேலே கொடுத்திருக்கார். ஆக இந்த அத்தியாயத்திலே கர்மயோகத்தினுடைய பெருமையே எம்பெருமான் விளக்கமாக சொல்கிறான். அதுக்கு மேலே ஆத்ம ஞானத்தை பற்றியும் மிக நன்றாக விளக்குகிறான். இப்போ ஒவ்வொரு ஸ்லோகமாக அனுபவிக்கலாம். புத்தூர் ஸ்ரீ உவே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் அருளி செய்துள்ள கீதா விவரணத்தை கொண்டு, கீதா வியாக்கியானத்தை கொண்டு நாம் இந்த விஷயங்களை அனுபவித்து வருகிறோம். எம்பெருமானாருடைய பாஷ்யம், வேதாந்தாச்சாரியருடைய விளக்கம், இதையெல்லாம் கொண்டு புத்தூர் சுவாமி ரொம்ப அழகான விரிவான தமிழ் விவரணம் அருளியுள்ளார். அதிலே பதபதார்த்தமும் அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதம் பிரித்து இந்தந்த பதத்துக்கு இந்தந்த அர்த்தம் என்பதையும் அவர் காட்டியுள்ளார். அதை கொண்டே நாம் இந்த கீதா ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பார்த்து வருகிறோம். சுருக்கமான அர்த்தங்கள் தான் நாம் பார்த்து வருகிறோம். விரிவாக வேண்டும் என்றால் இந்த கிரந்தத்தை சேவித்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் ஸ்லோகத்தை அர்ஜுனன் எம்பெருமானிடத்தை கேட்பதாக அமைந்திருக்கிறது. அர்ஜுன உவாச்ச: சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யஸ்ரேயயே தயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிஷ்டிதம். கிருஷ்ண கண்ணா, கர்மணாம் சந்நியாசம் கர்மயோகத்தை விட்டு செய்வதான ஞானயோகத்தையும், புனக மறுபடியும் கர்மணாம் யோகம் ச கர்மயோகத்தையும் சம்சசி ஆத்ம பிராப்தி சாதனமாக புகழ்கின்றாய். எதயோகோ இவ்விரண்டினுள் எது ஏகம் யாதொன்று ஸ்ரேயக சுனிஷ்டிதம் சிறந்ததென்று உன்னால் உறுதியாக எண்ணப்படுகிறதோ தத்து அதை மே எனக்கு புரூஹி சொல்லுவாயாக. அர்ஜுனன் எம்பெருமானிடத்திலே கேட்கிறான். 2வது அத்தியாயத்திலேயே சொல்லும் பொழுது இந்த ஞானயோகம்தான் மிகச்சிறந்தது என்று அங்கே விளக்கினான். அதற்கு பிறகு 3வது அத்தியாயம், 4வது அத்தியாயம், இந்த 2 அத்தியாயத்திலும் கர்மயோகத்தையும் அந்த ஞானத்துடன் சேர்ந்த கர்மயோகத்தையும் மிக விரிவாக விளக்கினான். அதை புகழ்ந்தான். இப்படியெல்லாம் சொன்னதாலே அர்ஜுனனுக்கு சிறிது குழப்பம் ஏற்படுகிறது. நீ கர்மயோகத்தை செய்ய சொல்கிறாயா, ஞான யோகத்தை செய்ய சொல்கிறாயா, எது என்று எனக்கு தெளிவாக சொல் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே அர்ஜுனன் கேட்கிறான். அதற்கு எம்பெருமான் விளக்கம் அளிக்க தொடங்குகிறான். 2வது ஸ்லோகத்திலிருந்து 2வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் வாச்ச: சந்நியாசக கர்மயோகச்ச நிஸ்ரேயசகரா உபௌ.
தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. சந்நியாசக ஞானயோகமும் கர்மயோக ச கர்மயோகமும் உபௌ ஆகிய இரண்டுமே நிஸ்ரேய சகரௌ ஆத்மசாட்சாத்காரமாகிற சிறந்த பலனை நேரே அளிப்பவையே. ஆயினும் தயோகோ அவ்விரண்டினுள்ளும் கர்மசந்நியாசாத்து ஞானயோகத்தை காட்டிலும் கர்மயோக து கர்மயோகமே விசிஷ்யத்தே சில காரணங்களால் சிறப்புறுகிறது. எம்பெருமான் முதலிலே சுருக்கமான பதிலே சொல்கிறான். ஞானயோகம் கர்மயோகம் என்று இரண்டு மார்க்கங்களை நான் உனக்கு சொல்லியுள்ளேன். இது இரண்டுமே சிறந்த பலனாகின ஆத்மசாட்சாத்காரத்தை நேராக கொடுப்பவையே. ஆத்ம சாட்சா்காரம் என்பது பகவானை அடைவதற்கான முதல் படி. இந்த கீதா சாஸ்திரத்திலே முதல் 6 அத்தியாயத்திலே எம்பெருமான் ஆத்ம சாட்சா்காரத்தை தான் குறிப்பிட்டு விளக்குகிறான். என்ன, இந்த ஆத்ம சாட்சா்காரம் நன்றாக கைவந்தால்தான், ஆத்மாவை நன்றாக உணர்ந்து கொண்டால்தான் பகவானை ஒருவன் நன்றாக உணர முடியும். அதற்காக இந்த இடத்திலே கர்மயோகமும் சரி ஞானயோகமும் சரி ரெண்டுமே ஆத்ம சாட்சா்காரத்தை நேராக கொடுக்கக்கூடியவை. அப்படி இருந்தாலும் ஞானயோகத்தை காட்டிலும் கர்ம சந்நியாச யோகம் என்று இந்த இடத்துல காட்டுகிறார். கர்ம சந்நியாச யோகம் என்றால் கர்மத்திலே பற்றில்லாமல் செய்யக்கூடிய யோகம், அது ஞானயோகம். அந்த ஞானயோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது, ஒரு சில காரணங்களாலே சிறந்தது என்று இந்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறான். 3வது ஸ்லோகம். ஞேயஹ ச நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாது பிரமுச்சியதே. மகாபாஹோ தடக்கையனே, யஹ இந்த கர்மயோகம் செய்யும் எவனொருவன் ந காங்க்ஷதி சப்தாதி விஷயங்களை விரும்பாமல் இருக்கிறானோ, ந த்வேஷ்டி அவ்விஷயங்களை தடை செய்வாரிடம் வெறுப்பற்று இருக்கிறானோ. நமக்கு ஏதோ ஒரு விஷயத்திலேயே ஆசை, அந்த ஆசையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த ஆசையை அடைய விடாமல் யாரோ சிலர் தடுப்பார்கள். அப்படி தடுப்பவர்கள் மேலே நமக்கு கோபமும் வெறுப்பும் வராமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அதனாலேயே நிர்த்வந்த்வஹ அந்த இரட்டைகளை பொறுத்துக் கொள்கிறவனாக ஆகின்றானோ. சுகம் துக்கம் என்று இருக்கக்கூடிய இரட்டை, இன்பம் துன்பம், குளிர்ச்சி உஷ்ணம், இப்படி பலவிதமான இரட்டைகள் இந்த உலகத்திலே நாம் பார்ப்போம். அதையெல்லாம் பொறுத்துக் கொள்கிறவனாக எவன் இருக்கிறானோ சக அவன் நித்திய சந்நியாசி எப்போதும் ஞானநிஷ்டனே ஆவான். கர்மயோகத்தை அவன் செய்து கொண்டிருந்தாலும் அவன் ஞானயோகியைப் போல சிறந்தவனாக இருப்பான். சக ஹி அவனே அன்றோ பந்தாத்து சம்சார கட்டி நின்றும் சுகம் எளிதில் பிரமுச்சியத்தே நன்கு விடுபடுகிறான். இப்படி இரட்டைகளிலே ஆசை இல்லாமல் இருக்கக்கூடியவன், அதனாலே தனக்கு எந்த மாறுதலும் ஏற்படாமல் இருக்கக்கூடியவன் இந்த சம்சார கட்டிலிருந்து விடுபட்டவனாக இருக்கிறான், மிகவும் எளிதிலே விடுபட்டவனாக இருக்கிறான் என்று இந்த 3வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் காட்டுகிறான். அடுத்தது 4வது ஸ்லோகம். சாங்கியயோகௌ பிருதக் பாலாக பிரவதந்தி ந பண்டிதாக ஏகமப்யாஸ்திதஹ சம்யக் உபயோர் விந்ததே பலம். சாங்கியயோகௌ ஞானயோகத்தையும், இந்த இடத்துல சாங்கியயோகம் என்று சொல்வது சாங்கியயோகம் என்றே ஒரு தனியாக ஒரு மார்க்கம் இருக்கிறது, ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, அதை சொல்லவில்லை இங்கே. அதே போல யோகம் என்பது பொதுவாக யோக மார்க்கத்தையும் சொல்லும், அதையும் இங்கே சொல்லவில்லை. அதனால இந்த இடத்துல சாங்கியம் யோகம் என்று சொல்லக்கூடிய சப்தங்கள் ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் சொல்வதாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதுதான் பிரகரணத்துக்கு சேரும். இப்போ இங்கே சொல்லப்படுவது கர்மயோகம் ஞான யோகம் இந்த இரண்டு விஷயங்களை பற்றித்தான். அதனாலே புதிதாக வேறொரு மதத்தையோ வேறொரு சித்தாந்தத்தையோ எம்பெருமான் இங்கே சொல்லப் போவதில்லை. அதுவும் அதெல்லாம் ஆத்ம சாட்சா்காரத்திலே குறிக்கோளாக இருக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. அதனாலே இந்த இடத்துல கர்மயோகத்தையும் ஞானயோகத்தையும் சொல்வதாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று காண்பிக்கிறார் வியாக்கியானத்திலே.
ஆக ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் பிரித்தக்கு பலத்தில் வேறுபட்டவையாக வேறு வேறு பலனை கொடுக்கும் என்று பாலாக அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களாய் அறிவிலே குறைந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ந பண்டிதாக நிறைந்த அறிவை பெறாதவர்களாய் இருப்பவர்கள் பூர்ணமான அறிவை பெறாதவர்கள் பிரவதந்தி அவர்கள் கூறுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அறிவிலே குறைந்தவர்களும் அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்களும் கர்மயோகத்துக்கு தனி பலன், ஞான யோகத்துக்கு தனி பலன் என்று சொல்லுகிறார்கள். உபயோகோ அவ்விரண்டினுள்ளும் ஏக்கம் அப்பி ஒன்றையே சம்யக்கு ஆஸ்தித்தக நன்கு பற்றி நிற்பவன் அந்த இரண்டையும் நன்றாக பிடித்துக் கொண்டிருப்பவன் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டிருப்பவன் உபயோகோ பலம் இரண்டின் பலத்தையும் லபத்தே அடைகிறான். கர்மயோகத்தை நன்றாக ஸ்ரத்தையுடன் செய்பவன் ஞான யோகத்தினுடைய பலனையும் அடைகிறான். அதே போல ஞான யோகத்தை நன்றாக ஸ்ரத்தையுடன் செய்பவன் கர்மயோகத்தினுடைய பலனையும் அடைகிறான். ஏன் அப்படி அடைகிறார்கள் இவர்கள் என்றால் ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் தான். ரெண்டுத்துக்கும் ஒரே பலன் என்று இருக்கும் பொழுது இதை செய்பவன் அதையும் பெறுகிறான், அதை செய்தவன் இதையும் பெறுகிறான் என்று இங்கே காட்டுகிறார். அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம். யத் சாங்கியைஹி பிராபியதே ஸ்தானம் தத்து யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியம் ச யோகம் ச யஹ பஷ்யதி ச பஷ்யதி. யத் ஸ்தானம் யாதொரு ஆத்ம தர்சன ரூபமான பலம், இந்த ஆத்மாவை சாட்சாத்கரிக்கக்கூடிய பலம், ஆத்மாவை நன்றாக பார்க்கக்கூடியதான அந்த பலம், சாங்கியைஹி ஞான யோக நிஷ்டர்களால் பிராபியதே அடையப்படுகிறதோ தத்து அப்பலனே யோகைஹி அப்பி கர்மயோக நிஷ்டர்களாலும் கம்யத்தே அடையப்படுகிறது. கர்மயோக நிஷ்டர்களாலும் அந்த ஆத்ம சாட்சாத்காரமே அடையப்படுகிறது. சாங்கியம் யோகம் ச இவ்வண்ணமாக ஒரே பலனை விளைப்பதாய் இருக்கையாலே ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் ஏகம் ஒன்றாக யஹ பஷ்யதி எவன் காண்கிறானோ சஹ பஷ்யதி அவனே அறிவாளியாவான். எவன் ஒருவன் இந்த ஞானயோகத்தையும் கர்மயோகத்தையும் ஒன்றாகவே பார்க்கிறானோ அவன் உண்மையான அறிவு படைத்தவனாக இருப்பான் என்று இந்த அஞ்சாவது ஸ்லோகம். அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதக யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சிரேணாதிகச்சதி. மகாபாகோ பெருங்கையனே சந்நியாசக தூ ஞான யோகமோ எனில் அயோகதக கர்மயோகத்தை முதலில் அனுஷ்டிக்காமல் ஆப்தும் துக்கம் அடைய அரிதாகும். இப்ப ஞான யோகத்தை ஒருவன் செய்வதென்றால் அவனுக்கு முதலிலே கர்மயோகம் செய்து அதிலே நன்றாக பக்குவப்பட்ட பிறகே அவன் ஞான யோகம் செய்ய முடியும். அதனாலே ஞான யோகத்தின் மூலம் பலனை அடைவது துர்லபம், அடைய அரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறான். யோகயுக்தக ஆனால் கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவனோ முனிகி தானே ஆத்மாவை மனனம் செய்து ந சிரேன சிறிது காலத்திலேயே பிரம்ம பெரிதான ஆத்மாவை, இந்த இடத்துல பிரம்ம என்ற சப்தமாக இருந்தாலும் ஆத்மா என்பது இந்த தாழ்ந்த பலன்களை காட்டிலும் உயர்ந்த பலனாக இருப்பதால அதை பிரம்ம என்று எம்பெருமான் சொல்லுகிறான். அந்த ஆத்மாவை அதிகச்சதி மிக எளிதில் அடைகிறான். கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவன் ஞான யோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அவன் செய்யக்கூடிய அந்த கர்மயோகத்தை நன்றாக செய்து வந்து அதே சமயத்திலே ஆத்மாவை அவன் நினைக்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள் என்று எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி அவன் செய்தான் என்றால் அந்த கர்மயோகத்தின் மூலமாகவே அவன் ஆத்ம சாட்சாத்காரத்தை பெறுவான் என்று இந்த ஸ்லோகம். அடுத்தது ஏழாவது ஸ்லோகம். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியஹ சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன்னபி ந லிப்யதே. யோகயுக்தஹ கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவனாய் விசுத்தாத்மா அதனாலேயே பரிசுத்தி பெற்ற நெஞ்சை உடையவனாய் விஜிதாத்மா அதனாலே எளிதில் ஜெயிக்கப்பட்ட மனத்தை உடையவனாய் ஜிதேந்திரியக அதனாலேயே இந்திரியங்களை ஜெயித்தவனாய் சர்வபூதாத்ம பூதாத்மா
தேவர் மனிதர் முதலான எல்லா பூதங்களுடைய ஆத்மாக்களோடு சமான ஆகாரமாய் இருக்கையாலே ஒன்றாக அனுசந்திக்கப்பட்ட தன் ஆத்மாவை உடையவனாய் இருப்பவன் குருவன் அபி எல்லா கர்மங்களையும் அனுஷ்டித்து வந்த போதிலும் ந லிப்யதே ஷரீராத்ம மயக்கம் முதலானவற்றால் கட்டப்படுவதில்லை. இந்த ஸ்லோகத்தை படிப்படியாக காட்டுகிறார். எவன் ஒருவன் கர்மயோகத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் சிறிது காலத்திலேயே அவனுடைய மனதானது பரிசுத்தி அடைகிறது. அந்த கர்மயோகத்தை செய்து செய்து அவனுடைய மனமானது சுத்தியை அடைகிறது. கர்மயோகத்திலே இதை இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், யாக யஜ்யங்கள் அனுஷ்டிக்க வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அந்தந்த கர்மங்களை அவன் செய்ய செய்ய அவனுக்கு ஆத்மசுத்தி ஏற்படும். அப்படி ஆத்மசுத்தி ஏற்படுவதனாலே அடுத்ததாக என்ன ஏற்படுகிறது, அவனுடைய மனமானது ஜெயிக்கப்படுகிறது. இவனாலே ஆத்மாவாலே மனமானது ஜெயிக்கப்படுகிறது. மனதனுடைய அதிகாரத்திலே ஆத்மா இல்லாமல் ஆத்மாவனுடைய அதீனத்திலும் அதிகாரத்திலும் மனம் இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே இந்திரியங்களையும் ஜெயித்தவனாக ஆகிறான். மனதை ஜெயித்து விட்டோம் என்றால் இந்திரியங்களை எளிதிலே ஜெயித்து விடலாம். நம் மனம்தான் முதலிலே இந்த இந்திரியங்களை நடத்துவது. அதனாலே மனதை ஜெயித்து விட்டோம் என்றால் இந்திரியங்களை ஜெயித்ததாக ஆகிவிடலாம். அப்படி ஆனவனாக இவன் எல்லா ஆத்மாக்களையும் தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் தாவரங்கள் என்று எல்லா ஆத்மாக்களையும் தன்னுடைய ஆத்மாவைப் போலே இருப்பதாக அவன் நினைக்கிறான். இப்படி நினைக்கக்கூடியவன் எல்லா கர்மங்களையும் அனுஷ்டித்து வந்தாலும் அவன் எந்த மயக்கத்துக்கும் ஆளாக மாட்டான், கட்டுப்பட மாட்டான் என்று இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான் எடுத்து காட்டுகிறான். அடுத்தது 8-9 ஸ்லோகங்களை சேர்த்து பார்க்கலாம். நைவ கஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்னியத தத்தவித்து பஷ்யன் ஷுண்மன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் அஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். இது 8வது ஸ்லோகம். அடுத்தது பிரலபன் விஸ்ருஜன் கிருஹன் உன்மிஷன் நிமிஷன் அபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதி தாரயன். முந்தின ஸ்லோகத்தில் இருந்த விஷயங்களை விளக்குகிறான். கர்மயோகத்தினுடைய எளிமை தன்மையையும் விளக்க தொடங்குகிறான் இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமான். தத்துவபித்து ஆத்மாவை உள்ளபடி அறிந்தவனான யுக்தக கர்மயோக நிஷ்டன். யுக்தக என்றால் யோகத்தை உடையவன். இங்கே இந்த கர்மயோக நிஷ்டன் அவன் பஷ்யன் கண்ணாலே உருவத்தை கண்டாலும் சுரன்மன் ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய செயலையும் இங்கே எம்பெருமான் எடுத்து காட்டுகிறான். சுரன்மன் காதாலே சப்தத்தை கேட்டாலும் ஸ்பிருஷன் தொக்கிந்திரியத்தாலே தோலாலே ஸ்பர்ஷத்தை உணர்ந்தாலும் ஜிக்ரன் மூக்காலே வாசனையை மோந்தாலும் அஷ்ணன் நாக்காலே சுவையை உணர்ந்தாலும் இதுவரைக்கும் ஞானேந்திரியங்கள், அதுக்கு மேல கர்மேந்திரியங்கள். கச்சன் காலாலே நடந்தாலும் ஸ்வபன் தூங்கினாலும் ஸ்வசன் மூச்சு விட்டாலும் ஸ்வசன் மூச்சு விட்டாலும் பிரலபன் வாக்காலே பேசினாலும் விசுருஜன் பாயு உபஸ்தங்களாலே மலமூத்திராதிகளை விட்டாலும் கிரண்ஹன் கையாலே எடுத்தாலும் உன்மிஷன் கண்களை திறந்தாலும் நிமிஷன் அப்பி கண்களை மூடினாலும் இந்திரியார்த்தேஷு இந்திரியங்களுக்கு விஷயமான சப்தம் முதலானவற்றில் இந்திரியாணி அந்தந்த இந்திரியங்களே வர்த்தந்தே ஈடுபடுகின்றன. இதி என்று தாரயன் உறுதி கொண்டவனாய் அகம் நான் கிஞ்சித்து இங்கு கூறப்படும் இந்திரிய வியாபாரங்களில் எதையுமே நைவ கரோமி செய்கின்றேன் அல்லேன். இதி என்று மன்யேத எண்ணக்கடவன். அதாவது கர்த்தத்தை இந்திரியங்களிலே ஏறிட்டு தன்னை அகர்த்தாவாக அனுசந்திக்க கடவன் என்று கருத்து. அதாவது நன்றாக இந்த விஷயத்தை உணர்ந்தவன் ஆத்மாவை உள்ளபடி அறிந்தவனான கர்மயோக நிஷ்டன் அவன் எல்லா செயல்களும் செய்கிறான். கண்ணாலே பார்க்கிறான், காதாலே கேட்கிறான், மூக்காலே நுகர்கிறான், நாக்காலே சுவையை உணர்ந்து கொள்கிறான், கையாலே ஒரு பொருளை எடுக்கிறான் வைக்கிறான், காலாலே நடக்கிறான். இப்படி பல செயல்களை செய்தாலும் அவன் என்ன நினைக்கிறான், இவையெல்லாம் இந்திரியங்களுடைய செயல்,
என்னுடைய செயல் கிடையாது, நான் ஆத்மா, நான் இந்த உடம்பிலே இருக்கிறேன், இந்த உடம்புடன் இந்திரியங்கள் இருக்கின்றன, அந்த இந்திரியங்கள் இந்த செயல்களை செய்கின்றன, இதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படி நினைப்பதனாலே அவன் தன்னை அகர்த்தாவாக தன்னை கர்த்தாவாக இல்லாமல் இதிலே ஈடுபடாதவனாக தன்னை நினைத்துக் கொள்கிறான். இப்படியே நினைத்துக் கொள்வதாலே அவனுக்கு அந்த ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படுகிறது என்று இந்த 8வது 9வது ஸ்லோகத்திலே எம்பெருமான் காட்டுகிறான். அடுத்தது 10வது ஸ்லோகம். பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதி யஹ லிப்யதே நச பாபேன பத்மபத்ரம் இவாம்பசா. யஹ யவனொருவன் பிரம்மணி பெரிதான பிரகிருத்தியின் பரிணாமமான இந்திரியங்களில், இந்த இடத்த பிரம்மம் என்ற சப்தத்துக்கு இந்திரியங்கள் என்று காட்டுகிறார். ஏன்னா அதுவும் பெரிசா இருக்கு, பெரியதாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி, அந்த மூல பிரகிருத்தியிலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மாறி மாறி இந்திரியங்கள் என்பன நாம் பார்க்கிறோம். அந்த இந்திரியங்களை இங்கே பிரம்மணி என்று சொல்லுகிறார். கர்மாணி தான் செய்யும் காண்பது முதலான கர்மங்களை ஆதாய முற்கூறிய முறையிலே வைத்து அவற்றிலேயே கர்த்தத்துவத்தை அனுசந்தித்து சங்கம் பல சங்கத்தை, இதனாலே கிடைக்கக்கூடிய அந்த பலத்தை தியக்த்வா விட்டு கரோதி நானாக ஒன்றும் செய்கின்றேன் அல்லேன் என்னும் அனுசந்தானத்துடன், நானாக இதை எதையும் செய்யவில்லை என்று எண்ணி கர்மங்களை செய்கிறானோ, எவன் ஒருவன் கர்மங்களை எல்லாம் செய்கிறானோ சக அவன் அம்பசா தண்ணீரினால் பத்மபத்திரம் இவ தாமரையிலே போலே பாப்பேன தேகம் இந்திரியம் முதலானவற்றை ஆத்மாவாக அபிமானிப்பதாகிற பாபத்தினால் ந லிப்யதே தொழப்பட மாட்டான். எப்படி தாமரையிலே தாமரை தண்ணீரிலே இருந்தாலும் அந்த தண்ணீர் தாமரையை தீண்டிக்கொண்டே இருந்தாலும் அந்த தாமரை மீது அந்த தண்ணீர் ஒட்டவில்லையோ, அதே போல இந்த ஆத்மா இந்த உடலுக்குள்ளே இருந்தாலும் அந்த உடலுக்குள்ளே இருந்து கொண்டு நானே இந்த தேகம் நானே இந்த இந்திரியம் என்றெல்லாம் நினைத்து அந்த செயல்களை செய்வதனால ஏற்படக்கூடிய பாபங்களை எல்லாம் அவன் அனுபவிப்பதில்லை, அந்த பாபங்கள் அவனை தீண்டுவதில்லை. எப்பொழுது என்றால் இந்த இந்திரியங்களிலே இருக்கக்கூடிய கர்மங்களை வைத்து அதிலே கிடைக்கக்கூடிய பலனை தான் அனுபவிக்கப் போவதில்லை என்று சங்கல்பம் செய்து கொண்டு ஒருவன் கர்மத்தை செய்தான் என்றால் அவனுக்கு அந்த கர்மத்தினுடைய பலன் ஒட்டாது. எதை போல என்றால் தாமரை மீது தண்ணீர் ஒட்டாமல் இருக்கிறதே அதே போல அவனுக்கு இந்த கர்மம் ஒட்டாது என்று இந்த 10வது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். இதுக்கு மேல இருக்கக்கூடிய அர்த்தங்களை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம், புத்தூர் சுவாமி திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.